ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 வந்து ஆரம்பிக்க போகுது நம்ம ஊரில். அதுவும் விஜய் டிவியில் வந்து அதே கமல் சார் தான் வந்து பிக் பாஸாக இருக்க போகிறாரு. நடுவில் வந்து நிறைய பேர் மாறி வருவாங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ கண்டஸ்டன்ஸ் யார் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லிஸ்ட் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனல்லையும் கூட நமக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி 14 பேர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கோம். அதில் நம்ம வந்து சொல்லாமல் விட்ட ஆள், மற்ற சேனல்லாம் சொன்ன ஆள் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து சுனைனா. துணைனா இவங்க வந்து ஒரு நல்ல நடிகை. இவங்க வந்து ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க கம்மியான படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. சில்லு கருப்பட்டி படத்தை கூட அவங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க தான் வந்து கண்டிப்பாக பிக்பாஸோட அடுத்த கண்டஸ்டன்ட்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்களே இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, ஒரு ரியாலிட்டி ஷோக்கு திடீர்னு போய் கலந்துக்கிட்டு அப்போ நான் பாதியில் நடிச்சிட்டு இருக்க படத்தெல்லாம் யார் முடிப்பான்னு தெரில, எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் பங்கேற்கிறதுக்கான எண்ணம் எனக்கு என்றைக்குமே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பிக் பாஸில் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் அவங்க போட்டிருக்க அந்த ட்வீட் வந்து இப்போ என்ன வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ சுனைனா பிக் பாஸ் சீசன் 4 கண்டிப்பாக இல்லை. வேறு யார் யார் இருக்கா, வேறு யார் யார் நம்ம வந்து 14 பேர் கண்டஸ்டன்ட் கருதுகிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. அதே சமயத்தில் யார் பிக் பாஸ் சீசன் 4 வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை யார் இருக்கிற லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு கேள்விப்பட்ட லிஸ்ட்டில் இருந்தால் நான் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோகளுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு